கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை தனியாவது பள்ளி மாணவர்களின் பெற்றோர் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இதனால் அங்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருக்கிறது. போலீசார் பெற்றோர்களுக்கு எச்சரிக்கையும் விடுத்திருக்கிறார்கள். அண்மை செய்தியாக அதை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தற்போதைய அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கனியாமூர் பள்ளி மாணவர்களின் பெற்றோர் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். பெற்றோர் பிள்ளைகளுடன் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டிருப்பதால் அங்கு பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது. போலீசார் பாதுகாப்புக்காக குவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அங்கு பெற்றோருடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 2 மாதமாக பள்ளி மூடப்பட்டிருப்பதால் படிப்பு பாதிக்கப்பட்டிருப்பதாக பெற்றோர் தரப்பில் குற்றச்சாட்டு முன்வைக்கப்படக்கூடிய நிலையில் அதுகுறித்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை பெற்றோர் பிள்ளைகளுடன் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அவர்களுடன் போலீசார் பேச்சுவார்த்தையில் ஈடுபடக்கூடிய அந்த காட்சிகளை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். பெற்றோர் கலைந்து செல்லவில்லை என்றால் கைது நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். விவரங்களை நம்முடைய செய்தியாளர் சிவபிரகாஷிடம் கேட்கலாம். சிவபிரகாஷ், தற்போதைய நிலை என்னவாக இருக்கு? பெற்றோருடைய கோரிக்கைகள் என்னவாக இருக்கு அங்க? வணக்கம் ஷாம். கள்ளக்குறிச்சி அருகே கனியாமூர் சக்தி பள்ளியை உடனடியாக திறக்க வேண்டும் என மாணவ மாணவிகளின் பெற்றோர்கள் கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை திடீரென முன் அனுமதியின்றி கூடி முற்றுகையிட்டனர். இதனால் இந்த பகுதியில் தற்போது பரபரப்பு ஏற்பட்டது. அவர்களை காவல்துறையினர் கலைந்து செல்ல வேண்டும், மாவட்ட ஆட்சியர் 3 மணிக்கு மேல்தான் வருவார், அப்போது உங்களை சந்திப்பார், அப்போதும் இவ்வளவு பேர் இருக்க தேவையில்லை, முக்கியமாக ஒரு 10 நபர்கள் இருந்தால் போதும் என தெரிவித்தனர். ஆனால் பெற்றோர்கள் தரப்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திலேயே அமர்ந்திருந்தனர். இந்த நிலையில் தற்போது கள்ளக்குறிச்சி டிஎஸ்பி புகழேந்தி கணேசன் தலைமையிலான காவல்துறையினர் பெற்றோர்கள் தரப்பில் பேச்சுவார்த்தை நடத்தினர். அப்போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளாமல் மாவட்ட ஆட்சியர் உடனடியாக வர வேண்டும், பள்ளி திறப்பதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என போலீசாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதனால் இந்த பகுதியில் தற்போது பரபரப்பான சூழ்நிலை ஏற்பட்டது. மேலும் காவல்துறையினர் இதுபோன்று தவறான முறையில் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாலோ அல்லது இந்த பகுதியில் போராட்டம் நடத்தினாலோ கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என எச்சரிக்கை தெரிவித்ததை தொடர்ந்து தற்போது அவர்கள் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஷாம், தமிழ் செய்திகளின் புதிய அடையாளமாக உங்கள் காலை பொழுதின் புதிய அங்கமாக நியூஸ் தமிழ் செய்தி வழங்குவதில் உலகத் தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.